தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம அன்போடு நண்பன் சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டு வரோம். ஸோ இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அன்போடு நண்பன் சேனலோட ஒரு பகுதியாக அரசு தேர்வுகளுக்கு, முக்கியமாக மத்திய அரசு தேர்வுகள், அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதற்கான நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதனுடைய டயர் ஒன் எக்ஸாம் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. அந்த எக்ஸாமில் ஒருத்தர் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போனார்னா என்ன சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்குமா, ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செவன்த் சிபிசியின் அடிப்படையில் மேட்ரிக் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் எம்டிஎஸ்க்கான பே லெவல் ஒன்று. நீங்கள் அந்த மேட்ரிக்ஸில் பே லெவல் ஒன்றுக்கான அடிப்படை சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும். ஸோ எம்டிஎஸ்க்கான ஆரம்ப அடிப்படை சம்பளம் 18,000. இதில் டிஏ ஒரு 17% ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது டிஏனா டிஎன்எஸ் அலவன்ஸ், தமிழில் அகவிலைப்படி. விலைவாசி எப்போவுமே ஏறிட்டே இருக்கும் இல்லையா, அதை சரி கட்ட தான் நமக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் தராங்க. இன்னைக்கு தேதியில் டிஏ 17% இருக்கு. கொரோனா பேரிடர் காலத்தை முன்னிட்டு இந்த டிஏவை 2020 ஜனவரி மாதத்திலிருந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இந்த டிஏ 2021 ஜூலை மாதத்திலிருந்து அதிகப்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அடிப்படை சம்பளம் 18,000, அதில் ஒரு 17% டிஏவை சேர்த்துக்குங்க. இப்போ இதனோட கூடுதல் 21,060. இப்போ ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். வேலை செய்ய போற நகரங்களின் அடிப்படையில் இதை எக்ஸ் ஒய் செட்னு பிரித்து வச்சிருக்காங்க. எக்ஸ் டைப் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 8 நகரங்கள் தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஒய் டைப் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் 89 நகரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஈரோடுன்னு 6 நகரங்கள் இந்த வை பிரிவுக்குள்ள வருது. இதை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற நகரங்கள் எல்லாமே ஜெட் பிரிவில் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டைப் சிட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 24%, அதே மாதிரி ஒய் டைப் சிட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 16%, ஜெட் டைப் சிட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 8% ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் சென்னையில எம்டிஎஸ்ஆ ஒர்க் பண்றாருன்னு வச்சுப்போம். ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருடைய பேசிக் பே 18,000. இந்த பேசிக் பேல அவருக்கான ஹெச்ஆர்ஏ 24%, அதாவது 4,320. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. மத்திய அரசாங்கம், மத்திய அரசு பணியில எக்ஸ் ஒய் ஜெட் நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்ச ஹெச்ஆர்ஏவா 5,400, 3,600, 1,800 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே மேற்சொன்ன நபருக்கான ஹெச்ஆர்ஏ 5,400. அடுத்தது டிஏக்கு வருவோம். அதாவது டிஏனா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஆபீஸுக்கு போகணும் இல்லையா, அந்த செலவை ஈடுகட்டும் விதமா கொடுக்கப்படுறதுதான் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எனப்படுகிற பயணப்படி. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் நகரங்களை பொறுத்து தான் இருக்கு. நகரங்களை பொறுத்த வரைக்கும் இங்க 2 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. முதல் கேட்டகரி ஹையர் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சிட்டிஸ், ரெண்டாவது அதர் சிட்டிஸ். இந்தியாவில் சென்னை உட்பட 19 நகரங்கள் இந்த ஹையர் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சிட்டிஸ் லிஸ்ட்ல இருக்கு. மீதம் இருக்கிற நகரங்கள் எல்லாமே அதர் சிட்டிஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடும். இப்போ மேலே சென்னையில் எம்டிஎஸ்ஆ வேலை பார்க்கும் நபருக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அதாவது பயணப்படி 1,350 மற்றும் டிஏ. அது ஏன் திரும்பவும் டிஏ கொடுக்குறாங்கன்னா பயண செலவும் விலைவாசிக்கு உட்பட்டது தானே. அதனால உங்களுக்கு 1,350 17% டிஏ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்க பயணப்படி 1,580. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்துட்டு வேற சிட்டிஸ்ல அந்த நபர் ஒர்க் பண்றாருனா அவருடைய டிஏ 1,053. இப்போ அவருடைய அடிப்படை சம்பளம் 18,000, டிஏன்னு சொல்லப்படுற அகவிலைப்படி 3,060, ஹெச்ஆர்ன்னு சொல்லப்படுற வீட்டு வாடகைப்படி 5,400, டிஏன்னு சொல்லப்படுற பயணப்படி 1,580. ஸோ அவருடைய மொத்த சம்பளம் 28,040. இதுதான் அந்த நபருக்கு கிடைக்கும் மொத்த சம்பளம். இதில் டிடக்ஷன் இருக்குமா இல்லையானா கண்டிப்பாக டிடக்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் சம்பளத்தில் கொஞ்சோண்டு பிடிப்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டிடக்ஷன் என்னென்னா என்பிஎஸ்னு சொல்லப்படுற நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கானது. 2004 ஜனவரி 1 பிறகு மத்திய அரசு பணியில் சேர்றவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துருவாங்க. அதாவது அவரோட அடிப்படை சம்பளம் ப்ளஸ் அகவிலைப்படியோட கூடுதலில் 10% டிடக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது சிஜிஹெச்எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸுக்கானது.
இதற்காக ரூபாய் 250 உங்க சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்வாங்க. இதனுடைய உபயோகம் என்னன்னா, நீங்க குறைந்த கட்டணத்துல குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்த்துக்கலாம். கூடவே நீங்க பே பண்ண அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். அடுத்தது சிஜிஇஜிஐஎஸ்ங்கிற இன்சூரன்ஸுக்கு ஒரு 30 ரூபாய். அடுத்து அவங்க சார்ந்த துறைகளை பொறுத்து அமைப்புகள் ரீதியா சிறு சிறு பிடித்தங்கள் இருக்கும். இப்போ மொத்த சம்பளத்துல பிடித்தங்கள் போக உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய நிகர சம்பளம் 24,954 ரூபாய். இது சென்னையில ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல எம்டிஎஸ் வேலை செய்யற ஒரு ஸ்டாஃபுடைய சேலரி சிப்புது. இங்க அவருடைய பேசிக் பே பாத்தீங்கன்னா 19,100 இருக்கும். அதாவது அவருக்கு 2 இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கும். ஸோ இவருக்கு 2 இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதனால அவருடைய பேசிக் பே 19,100. இதனால அவருடைய சேலரியில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கு அதிகமா மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க, அதிகமா உழைக்கிறாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நடத்தப்படுற அந்த குரூப் 4 குரூப் 2A இந்த வேலைகளை விட அதிகமான சம்பளம் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கொடுக்கப்படுது. அதே சமயத்துல ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கலாம், இந்த வேலையில ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஒருத்தர் எஸ்எஸ்சி மூலமா எம்டிஎஸ்ஆ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அவர் போற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ப்ரொமோஷன் இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்ல 3 வருஷத்துல ப்ரொமோஷன் இருக்கு, சில டிபார்ட்மெண்ட்ல 5 வருடங்கள்ல ப்ரொமோஷன் இருக்கு. ஆனா சொல்ற அந்த டேட்ல கரெக்டா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். ஆனா டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு குரூப் 4 குரூப் 2A போறவங்களுக்கு ரெவன்யூ தவிர்த்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு லேட் ஆகும். சில பேருக்கு 5 வருடங்கள் ஆகலாம், சில பேருக்கு 8 வருடங்கள் ஆகலாம், சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க 10 வருடங்கள் ஆகி கூட அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காம இருக்கு. சிஜிடிஏ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எம்டிஎஸ்ஆ போனீங்கன்னா 5 இல்லைன்னா 7 வருஷத்துக்குள்ள நீங்க அதிகாரி ஆக முடியும். அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது நீங்க அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா நீங்க இந்த தேர்வுகளை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த டாபிக்ல எனக்கு வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் 2 வீடியோவா பிரிச்சு போடலாம் சொல்லி, அதாவது அந்த கேள்விகளை இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி 2 வீடியோவா போடலாம் சொல்லி. சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள் அன்புடன் நண்பருடன். அறிவே துணை, அறிவாய் உணை. நன்றி, வணக்கம்.